வெல்கம் டு லாரா ஃபுட் சேனல். சிம்பிள் அண்ட் யூனிக் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடலைப்பருப்பு கொழுக்கட்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்ய வறுத்த பச்சரிசி மாவோட கொதிக்கிற தண்ணி விட்டு பிசையணும். இப்போ 1/2 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வையுங்க. கூடவே பேன்ல அரிசி மாவு லைட்டா வறுத்து ஆஃப் பண்ணிக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. கொதிக்கிற தண்ணிய அரிசி மாவோட கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கவண்டியில கிளவி விடுங்க. 1/2 கப் தண்ணியும் முழுசா ஊத்தி தரீங்க. அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு மாறும். மாவுல தண்ணி அளவு குறைஞ்சா கொழுக்கட்டை வெடிப்பு விழுவோம். அதனால தண்ணி அளவு கவனமா பார்த்து பிசைஞ்சுக்குங்க. மாவு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. நெய் இருந்தா நெய் போட்டு பிசைஞ்சு மூடி வையுங்க. பூர்ணம் செய்ய 1/2 கப் வெல்லத்தை பேன்ல வச்சு கொஞ்சமா தண்ணி சேர்த்து வெல்லத்தை உருக விடுங்க. வெல்லம் உருகினதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க. வேக வச்ச கடலைப்பருப்பை நல்லா மசிச்சுக்குங்க. மசிச்சு கடலைப்பருப்பு கூட உருகின வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து கடலைப்பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நீங்க விருப்பப்பட்டா இந்த பூர்ணத்து கூட 1/2 கப் தேங்காய் துருவலை வறுத்து சேர்த்துக்குங்க. தேங்காய் துருவல் வறுத்து சேர்த்தம்னா நல்ல வாசமா இருக்கும். கடலைப்பருப்பு கூட தேங்காய் துருவலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. பூர்ணம் பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி திறந்து வரணும். மாவை சின்ன சின்ன உருண்டைகளா
ஒரே அளவுல பிரிச்சு வச்சுக்குங்க. அப்பதான் கொழுக்கட்டை ஒரே அளவுல இருக்கும். கையில லேச எண்ணெய் தடவி மாவை இந்த மாதிரி தட்டையாக்குங்க. எண்ணெய் அதிகமாச்சுன்னா கொழுக்கட்டையில ஆயில் ஸ்மெல் வரும். கொஞ்சம் நல்லா மெல்லிசாக்கிக்குங்க மாவை. உள்ள வச்சு இந்த மாதிரி மூடி விடுங்க. சைடு நல்லா அழுத்தி விடுங்க. அப்பதான் கொழுக்கட்டை வேகும் போது பூர்ணம் வெளிவராம இருக்கும். அடுத்து பால்தீன் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவதுன்னு பார்க்கலாம். பால்தீன் பேப்பர்ல ஆயில் லைட்டா அப்ளை பண்ணி உருண்டை அதில் வச்சு மெதுவா தட்டி விடுங்க. உள்ள வச்சு இதே மாதிரி மூடி விடுங்க. சைடு நல்லா அழுத்தி விடுங்க. அப்பதான் பூர்ணம் வெளிவராம இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்துல தண்ணிய நல்லா கொதிக்க வையுங்க. தட்டுல லேச எண்ணெய் தடவி கொழுக்கட்டைய வச்சு 8 நிமிஷம் மூடி போட்டு வேக வையுங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. நன்றி.